வணக்கம் வெல்கம் டு பங்கு இந்த வீடியோவில் ரேஷியோ ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஆப்ஷில் டிஃபைன் எஜில் போய்ட்டு ஆப்ஷன் சிமுலேட்டர் யூஸ் பண்ணி பழைய வீக் ஆர் மந்த் எடுத்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணிருந்தால் எப்படி லாஸ்ட்டில் போச்சு எப்படி நம்ம ப்ராஃபிட் குள்ளே வந்தோம் எப்படி பிரேக் ஈவன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படின்னா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ பேங்க் நிஃப்டி ஸ்பாட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் இருக்கு இன்னத்தப்படி ஸோ இதைவே நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஸ்பாட்டில் இருக்குது நான் என்ன ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி ஆர் அட் த மணி கால் ஒரு பை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபர்தர் தூரமாக நம்ம ஒரு லாட் இங்கே பை பண்ணோம் அப்படின்னா அங்கே ரெண்டு லாட் மூணு லாட் நாலு லாட் எப்படி வேணாலும் நம்ம செல் பண்ணலாம் அதான் ஒரு ரேஷியோவில் இருக்குது ஒன் இஸ் டூ டூ ஒன் இஸ் டூ த்ரீ ஒன் இஸ் டூ ஃபோர் அந்த மாதிரி ரேஷியோவில் வந்துட்டு பை அண்ட் செல் ரெண்டுமே பண்ணுறது தான் நமக்கு ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு மேலே முடியும் பட் அந்த பிரைஸுக்கு கீழே முடியும் மார்க்கெட் எக்ஸ்பீரியாகவும் ஆகும் போது உங்களோடய வியூ கரெக்டாக இருந்தால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும் பட் இதில் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் லாஸும் இருக்கும் அந்த அன்லிமிட்டெட் லாஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் இருக்குது சப்போஸ் இந்த வீக் ரேலி ஆகி உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் டூ தேர்ட்டி செவன் தௌசண்ட் இன் பிட்வீன் இது கீழே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் அப்படியே ஒர்த்லெஸ்ஸாக போய் இதில் ஃபுல் ப்ராஃபிட் வந்துடும் இதுக்கு இந்த வனி இந்த மணி வேல்யூ இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும் இது ஒரு இப்போ ஒரு ரூபா இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஐநூறு பாயிண்ட் ஏறுது அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா ப்ராஃபிட் வந்துடும் இதில் இதில் நீங்கள் இது ஒரு முப்பது ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு நூற்றம்பது ரூபா இது எக்ஸ்பீரியன் ஆகுனால் மொத்தம் அறநூற்றம்பது பாயிண்ட் ஈஸியாக நீங்கள் பிடிச்சிடலாம் அதே மாதிரி டவுன் சைடும் தான் இதுக்கு உங்களுக்கு இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடு ரிஸ்கே நீங்கள் வந்துட்டு மெட்டிகேட் பண்ணலாம் அதுவும் எப்படின்னு சொல்கிற ரேஷியோ யூஸ் பண்ணி செல் பண்ணி அதை டைக்ராமில் போடும்போது உங்களுக்கு தெரியும் இதே இதே கான்செப்ட் தான் அந்த சைடும் சப்போஸ் மார்க்கெட் ரேலி ஆயிடுச்சுன்னா இங்கே லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க அதுக்கும் அதுதான் வந்துட்டு டவுன் சைட் ரிஸ்க்கை எப்படி கம்மி பண்ணுறது இதை இது கீழே போச்சுன்னா அப்சைட் சைடு ரிஸ்க்கு எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் காமிக்கிறேன் டைக்ராம் போட்டு ஸோ இப்போ ஆப்ஸ்டா டிஃபைன் இருக்கேன் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் அப்சைட் போட்டுக்கிறேன் தேர்ட்டி சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தோம் இப்போ தேர்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் செவன் ஹண்ட்ரடில் நான் ஒரு லாட் பை பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடும் பை பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் அந்த பை அண்ட் செல் ரேஷியோ இருக்கணும் அதுதான் ரேஷியோ ஸ்ப்ரெட் அவ்வளோ தான் அட் த மணிலையும் பண்ணலாம் உங்களுக்கு ஸோ ஒரு லாட் பை பண்ணிவிட்டு தேர்ட்டி செவன் தௌசண்டை நம்ம மூணு லாட் செல் பண்ணுறேன் இங்கே ஸோ இப்போ இந்த மாதிரி செல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட் எங்கே டவுன் சைடு போனாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை நைன் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ருபீஸ் வந்துடும் எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பிரி ஆச்சு அப்படின்னா ரூபா வந்துடும் நைன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மேக்ஸ் ப்ராஃபிட் இங்கே பட் எனக்கு இதை தாண்டி முப்பத்தேழாயிரத்தி நூற்றி நாற்பத்துக்கு முப் மேலே எக்ஸ்பீரியாகும்போது எனக்கு அன்லிமிட்டட் லாஸ் இருக்குது ஸோ இப்போ இதை எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் புட் சைடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் புட் சைடும் காமிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு சும்மா இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சிமுலேட் பண்ணி பார்க்கலாம் ஏதோ ஒரு மந்த் எடுத்து ஸோ இப்போ அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் புட்டை ஒரு லாட் பை குயிக்காக போட்டுறேன் அதே மாதிரி தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரடாக ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் நமக்கு ஃபேவரபுளாக போகுது அப்படிங்கும்போது எப்படி நம்ம ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புட் சைடு எடுக்கல இந்த வீக்கு நீங்கள் கால் மட்டும் செல் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த மாதிரி இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட் மட்டும் எடுத்திருக்கீங்க அப்படிங்கும் போது மார்க்கெட் கீழே போயிடுச்சு டவுன் சைடு முப்பத்தஞ்சு தொள்ளாயிரம் முப்பத்தஞ்சு எட்நூறு அந்த மாதிரி போயிடுச்சு முப்பத்தாறு இரநூறு ஸ்பாட்லேருந்து அப்படி என்ன அப்போ போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பையில் உங்களுக்கு எழுபத்தேழு லாஸ்டில் இருக்கும் எழுபத்தேழு ரூபா இருந்தது இது ஒரு முப்பத்தெட்டு ரூபா இருக்குது நீங்கள் எடுக்கும்போது அப்படின்னா இப்போ கரண்ட் வேல்யூ அதுதான் இது ஒரு முப்பது ரூபாய்க்கு போயிருந்து அப்படின்னா மார்க்கெட் இனி முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு கீழே தான் எக்ஸ்பீரியாக முப்பத்தாறாயிரத்து கீழே தான் எக்ஸ்பீரியாகும் ஆகும் அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரியுது அப்படிங்கும்போது இதில் இந்த எழுவத்தேழு ரூபா நீங்கள் முப்பது ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணிடுங்க ஃபுல்லாக ஜீரோ ஆகக்கூடாதுங்க ஏன்னா இது கீழே எக்ஸ்பீரியாச்சு முப்பத்தாறு ஏழு இது ஜீரோ ஆகிடும் அதனால் இதில் லாஸை புக் பண்ணி மீதி ஒரு முப்பது பாயிண்ட் மிச்சம் பிடிச்சிருங்க இந்த முப்பத்தெட்டு ரூபா மூணு லாட்டில் உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபா வரும் அது ஒரு முப்பது ரூபா மிச்சம் பிடிச்சிருக்கீங்க ஸோ டோட்டல் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸு ப்ராஃபிட்டில் நீங்கள் வெளியே வந்துடலாம் ஸோ இது ஒரு மெத்தடு அடுத்த மெத்தட் என்ன அப்படிங்கறத நம்ம சிம்லேட்டரில் போய் பார்க்கலாம் ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம் இல்லை ஃபர்தராக இது இன்னும் கீழே போகுதுன்னா இதில் ஃபர்தராக லாட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இன்னும் கீழே போயிடுச்சுன்னா இதை இந்த பையை அப்படியே வச்சுட்டு ப்ரொடெக்ஷனுக்கு வச்சுட்டு இதில் ஆஃப் இன்னும் கொஞ்சம் லாட்ஸ் ஆட் பண்ணிக்கங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ இது எல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது அப்படிங்கிறது தான் இருக்கும் எல்லாமே உங்களோட இது பண்ணி ஒரு ஐடியா கொடுக்குறேன் நீங்கள் திங்க் பண்ணி இது பண்ணுங்க அடுத்தது பார்க்கலாம் மெயினான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு சிமுலேட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ சிமுலேஷனுக்கு பார்த்திங்கன்னா நான் எந்த வீக் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆகஸ்ட் ஃபிஃப்த் மார்க்கெட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் இருந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் போச்சு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் மூவாச்சு ஒரு வீக்கில் ஸோ அந்த வீக் எடுத்து உங்களுக்கு நான் இது காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன் தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது கால் சைடுனா தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும்போது தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஹண்ட்ரட் ஐநூறு பாயிண்ட் தள்ளி தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஹண்ட்ரடை ஒரு லாட் பை தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஹண்ட்ரட் நூற்றி எழுவத்தி நாலு ரூபா இருக்குது ஸோ தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரடா சிக்ஸ் ஹண்ட்ரடாக நான் சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி இதை தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் மூணு லாட் செல் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி செல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படிங்கும்போது எனக்கு டவுன் சைடு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் பட் எனக்கு முப்பத்தஞ்சு அறநூறுக்கு மேலே போனால் எனக்கு லாஸ் இதாகும் முப்பத்தஞ்சு எழுநூறு பிரேக் ஈவன் ஸோ ஃபை சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே போனால் ஒரு ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கும்போது எனக்கு லாஸ் ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது காமிக்கிறேன் நெக்ஸ்ட் டே என்ன இருக்குன்னு மார்க்கெட் பார்க்கலாம் ஆகஸ்ட் தேர்டு ஆகஸ்ட் ஃபோர்த்து கிட்ட வந்துடுச்சு மார்க்கெட்டு மார்னிங்கு ஸோ எண்ட் ஆஃப் டேயில் உங்களுக்கு இதாக இருக்கும் ஸோ இப்போ என்னோடய break even breach ஆயிடுச்சு பட் அதுக்கு முன்னாடியே நான் எஸ்டர்டே 30 தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி போகிறேன் ஸோ எஸ்டேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் ஆகஸ்ட் நமக்கு ஸோ நீங்கள் இதை தாண்ட வரை கூட வேணாம் நீங்கள் செல் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடியே வந்துச்சுன்னா நான் அந்த அந்த பாயிண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் ஃபோர்த் ஆகஸ்டில் தான் இருக்கேன் தேர்ட் ஆகஸ்ட் வந்துவிட்டேன் இருங்க டைம் மட்டும் கரெக்டாக அந்த ப்ரேக் ஏன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ நைன் தேர்ட்டி நெக்ஸ்ட் டே எனக்கு மார்க்கெட் கேப்பு போய் கிட்டத்தட்ட இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் நைன்ட்டி நம்மளோடது வந்துட்டு சிக்ஸ் இது ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லாஸ்டில் இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின் போய்க்குங்க இப்போ தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம செல் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஹண்ட்ரட் பை ஸோ இப்போ தேர்ட்டி சிக்ஸ் நான் பை பண்ணிக்கிறேன் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் ஒரு லாட் ஒரு லாட் பை புட்டை இது நல்லா நாட் பண்ணுங்க உங்களுக்கு கால் சைடு போகும்போது புட்டை ஒரு லாட் பை பண்ணிவிட்டு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நான் பை பண்ணுறேன் தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை மூணு லாட் சாரி செல் பண்ணால் நான் பை பண்ணிட்டேன் சாரி தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை மூணு லாட் நான் வந்துட்டு செல் பண்ணிட்டேன் ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் போயிடுச்சு எனக்கு முப்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் போயிடுச்சு ஆயிரம் பாயிண்ட் எனக்கு பிரேக் ஈவன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ மார்க்கெட் எங்கே இருந்தது நமக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட்லிருந்துது நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் பிரேக் ஈவென்ட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டேன் ஸோ எங்கே மார்க்கெட் போனாலும் எனக்கு ஃபுல் ப்ராஃபிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அடுத்து ஒரு நாள் தான் இருக்கும் மார்க்கெட் ஒரு நாளில் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டு போகிறது ரொம்ப ரேர் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் அன்னைக்கு எக்ஸ்பை அந்த எண்ட் ஆஃப் டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்த் ஆகஸ்ட் அதுதான் எக்ஸ்பைரி உங்களுக்கு டெ தேர்டீன் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ வெரி சிம்பிள் அப் சைடில் போகும்போது இந்த மணி புட்டை பை பண்ணிட்டு அங்கேருந்து உள் இன்னும் டீப் இந்த மணியை புட்டை செல் பண்ணுங்க மூணு லாட் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் பிரேக் ஈவன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடும் அதே மாதிரி டவுன் சைடு போகும்போது அப்படிங்கும்போது இந்த மணி காலை பை பண்ணிட்டு அங்கேருந்து டீப் இந்த மணியை ஒரு லாட் ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோவில் செல் பண்ணுங்கள் ஸோ ஃபென்டாஸ்டிக்காக உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சி பிரேக் ஈவன் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் முப்பத்தஞ்சு ஐநூறு அறநூறுலேருந்து முப்பத்தேழாயிரத்தி பதினோரு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டேன் ஃபர்தராக இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் ஒரே இதில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டேன் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நாட் த்ரீ ப்ராஃபிட் வந்திருக்கு இதில் செவன் தௌசண்ட் தான் லாஸ் ஆகிருக்கு ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட இது உங்களுக்கு பிரேக் ஈவன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு அதே மாதிரி டவுன் சைடு போட்டு பார்க்கலாம் டவுன் சைடு ஏதோ ஒரு மந்த் எடுத்து நீங்களே இந்த மாதிரி டவுன் சைடுக்கு கால் போடணும் இதே மாதிரி நான் புட்டில் பண்ண மாதிரி கால் இந்த மணி பை அங்கேருந்து தூரமாக த்ரீ லாட்ஸ் செல் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இதாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு ஒரு வகையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ தேங்க்யூ இப்போ உங்களுக்கு ரேஷியோ ஸ்ப்ரெட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிக்கங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் பவர் பங்கு டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீ ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் ரெஃபர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ப பாய்